கடுமையா வெயில் அடிக்குதுங்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும் ஆசைப்படுறீங்களா? வாங்க, கத்தாழை ஜூஸ் செய்யறது எப்படின்னு பார்ப்போம். இதுல ஒரு நத்த வர இருக்குங்க. இதுக்குள்ள வந்து இது நத்தக்கூடு, இதுக்குள்ளதான் நத்தம் இருக்கும். அது எப்பவுமே வெளியே வராது, இந்த உள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த கத்தாழை அந்த ஜூஸை மட்டும் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறேன்னு வாங்க பார்ப்போம். இதை லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஓரம் ரெண்டு ஓரமும் நல்லா அப்படியே சீவி விடணும். இந்த மேல் தோல் வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா அப்படியே சீவினீங்கன்னா அந்த அந்த தெரியுது பார்த்தீங்களா? இல்லை இந்த மாதிரி அண்ணாச்சி, அதே தான் அண்ணாச்சி. இந்த சைடு இப்போ அந்த மேல் தோல் இதை மட்டும் அப்படியே எடுத்துருவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இந்த தோல் மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா தோல் வந்து லைட்டாக கசக்கும். அதனால இந்த தோல் மட்டும் வேண்டாம். வச்சுட்டேன் நான். இதில் உள்ள மட்டும் அந்த கைட்டே விட இனி வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இந்த அது பார்த்தீங்களா? இந்த பகுதி தான் முக்கியமானது. இது வந்து உங்களுக்கு கசக்கவே கசக்காது. முதல்ல இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிடுவோம். தண்ணி ஊற்று மூணாவது ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலச போகிறோம். பாஸ் என்ன பண்ணுறீங்க? பருப்பு கடைஞ்ச மாதிரி நல்லா கடைஞ்சிருவோம். கடைஞ்சினாதான் அந்த சார்மா நல்லா வெளியே வந்துடுவோம். ப்ரோ ப்ரோ நான் கடையட்டுமா? ஆ ப்ரோ கொஞ்சம் கடை. எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கிறோம். எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம். இப்போ தேன் ஊற்ற போகிறோம். நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
நிறமே மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த தேனை அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம சீனி போட போகிறோம். இது ஒரு ரெண்டு டம்ளர் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.